வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபினிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். இது முன்கூட்டியே ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தற்காலிகமான ஒரு ஆன்சருக்கு தான், அஃபிஷியலாக ஒன்றும் விடலை. இதில் எதனா நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக சொல்லிக்க சொல்லி அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருந்தால் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றதுங்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1969. அடுத்து ரெண்டாவது கேள்வி, டேஸ் இஸ் கால் கோகுலேஷன் வைட்டமின், அதாவது ரத்தம் முறைய வைக்கும் முயற்சி தெரிஞ்சுக்கிறாங்க, ஆப்ஷன் சி கே. அடுத்து மூணாவது என்ன, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர். இது அடுத்தது மேட்சை ஃபாலோவிங், இது வந்து அந்த வெள்ளூர் ரிவோல்ட்டு, கோல்ட் ரிவோல்ட்டு, த கிரேட் ரேபிள், இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, CADBDB. ஓகேங்களா. அஞ்சாவது கேள்வி, எல்பிஜி சிலிண்டர்களின் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. ஆப்ஷன் ஏ, மெர்கேப்டன். அடுத்து போக்சோ சட்டம் 2012 யாருக்காக பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். ஓகேங்களா. அடுத்து பினாத்தலின் ஒரு நிறங்காட்டி இது காரக்கரசியலில் கொடுக்கும் நிறம் எதுங்க, இளஞ்சிவப்பு, ஆப்ஷன் டி. அடுத்து 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து என் நாட்டில் விடுதலை போர்வோடு தொடர்புங்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து அமெரிக்கா. ஒன்பதாவது கேள்வி, மலாலா யூசுப் சா என்பவர் யாருங்கிறாங்க, பெண் கல்விக்கான பாகிஸ்தான் ஆளுநர். ஓகேங்களா. அடுத்து பத்தாவது கேள்வி, இந்த நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வேகம், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, BCDA. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் ஈஸியாக டேஸ்ங்க, அது குளுக்கோஸ் என்பது என்ன கேட்குன்னா ஒற்றை சர்க்கரை, ஆப்ஷன் பி. அடுத்து த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி என்ற புத்தகத்தை எழுதுவது வந்து ஆப்ஷன் பி, ராபின் சர்மா. அடுத்து 13வது கேள்வி, பூண்டு, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், பெருங்காயம், இதில் வந்து சரியான இணை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பூண்டு வந்து எதிர்ப்பு அலர்ச்சி தோல்வியதை குணப்படுத்தும். அடுத்து மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த நாடுகளுக்கு இடையாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்தியா மற்றும் சீனா. அடுத்து 15, இந்த கூற்று மற்றும் காரணம், கரூர் தமிழ்நாட்டு நெசவு தலைநகரம் எனப்படுகிறது, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாவது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலம் உள்ளது. இதுக்கான சரியான விட எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள வந்து ஷாங்காய். ஓகேங்களா. இது வந்து 10th இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்து ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்கியம், காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் எஞ்சினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும்னு கேட்குறாங்க. அடுத்து வாக்கியம் இரண்டு வந்து காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு சிறந்த வந்து ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. 12வது கேள்வி, நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையை டேஸ் என்கிறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, புவி வெப்பமயமாதல். அடுத்து 19வது கேள்வி, பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்படுதுங்கிறாங்க. தி எலிபென்ட் விஸ்பர்ஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபைண்ட் அவுட் த ராங் பேர், அதாவது தவறான இணையை கண்டறிக்க, இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜெய்சல்மார் காற்று பூங்காயில் டேஸில் அமைந்துக்கிறாங்க. ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். அடுத்து குழந்தைகள் தினம் நவம்பர் 14 கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னென்னா நம்ம நேரு, ஜவஹர்லால் நேரு மாமா பிறந்த நாள். ஓகேங்களா. அடுத்து ஆப்ஷன் ஏ. 23வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க, மாறா விகித விதி, கேத்தோடு கதிர்கள், அயனோடு கதிர்கள், நியூட்ரான், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, CADBDB. அடுத்து 24, தகுதியுள்ள வாக்காளர் பட்டியலில் டேஸ் என்பது வாக்காளர் பட்டியல். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. 25, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க, பிருத்விராஜ் சௌகான், குப்த்வின் ஐபெக், செங்கிஸ்கான், கிசர் கான், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, BADC. அடுத்து பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிட்டினங்கள் உருவாகின்றன என கூறியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டார்வின். அடுத்து கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறாங்க, ஆப்ஷன் டி, இரும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 28வது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தளவு விகிதம் கொண்டுள்ளது, ஆப்ஷன் பி, பீகார். அடுத்து 29, முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் வந்து ஜோகன் லிப்ரஷே, ஆப்ஷன் ஏ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், இது வந்து கர்நாடகா, அஸ்ஸாம், கேரளா, குஜராத். கர்நாடகா பார்த்தீங்கன்னா அந்த இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், அந்த காஃபி கர்நாடகான்னு சொல்லி வீடியோ பார்த்துங்க. அந்த வீடியோவில் அந்த வீடியோலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வீடியோலேருந்து வந்த ஒரு கேள்வி தான். ஓகேங்களா. இதில் இதுக்கான ஆன்சர் வந்து DCBA. ஓகேங்களா. வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறாங்க. ஆப்ஷன் ஏ, பண வீக்கம். 32, திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பேர் வந்து கேசரி, ஆப்ஷன் பி. நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களில் மேல் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகின்றது, ஆப்ஷன் ஏ, கால்சியம் கார்பனேட். அடுத்து வந்து உக்ரைன் தலைநகரம் எதுங்கிறாங்க, கியூ. 35, மின் உரி எந்த உலக கலவினால் தயாரிக்கப்படுகிறதுங்கிறாங்க, ஆப்ஷன் பி, வெள்ளியம் மற்றும் காரியம்.
36 ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்கிறாங்க. ஆர்டிபிசிஆர் விரிவாக்கம் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்து 37 வியோமோமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏ சுகன்யான் திட்டம் ககன்யான் திட்டம் ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் 1 ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரயத் என்னும் விவசாய பொருள் அது ரெண்டு வந்து ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஆப்ஷன் சி. 39 இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புங்கிறாங்க ஆப்ஷன் ஏ மனித விண்வெளி பயண திட்டம். அடுத்து பின்வருவற்றை பொறுத்துக்கு 40 கேள்வி ராணி ராம்பால் மித்தாலி ராஜ் ஹிமா தாஸ் மீராபாய் சானு இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி டிசிபிஏ. 41 கீழ்கண்டவற்றில் பொருளிற்கு முடக்கத்தினை ஏற்படுத்துவதுங்கிற விசை உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கான எந்த வழிவகை செய்கிறது உறுப்பு 32 ஆப்ஷன் பி. தாவரச் செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமைகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கின்றன வாக்கியம் இரண்டு குளோரோஃபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கான பச்சை நிறத்தை அளிக்கின்றது ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. 44 மேட்சை போலவும் இந்தியா ஆஸ்திரேலியா மலேசியா சவுதி அரேபியா கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த நம்மளுக்கு இந்தியா வந்து ரூபாய் தான் இதை கண்டுபிடிச்சாலும் இது கண்டுபிடிச்சலாம் அதாவது இப்போ இந்தியா அப்போ ரெண்டுக்கு தான் அப்போ ரெண்டு தான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து வாக்கியம் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செய்திகளை பயன்படுத்துகின்றன. அடுத்து வாக்கியம் ஒன்று பாம்பு நகர்வது மிதந்து ஊர்தல் எனப்படும் இதுக்கான சிறான விதைகள் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய பொங்கல் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கிர் தேசிய பூங்கா ரந்தம்போர் சஞ்சய் காந்தி கார்பெட் தேசிய பூங்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏபிசிடி. விச் ஆஃப் த பாலோயிங் இஸ் டைரக்டர் அதாவது கீழ்கண்டவற்றில் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் இருக்கிறாங்க ஆப்ஷன் சி கண்ணாடி. 48 சிறந்த விடை தேர்ந்தெடுக்க வந்து ஆன்சர் வந்து மக்களவையின் 545 உறுப்பினர்கள். இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுங்கிறாங்க முதலாம் பானிபாட் போர் ஆப்ஷன் சி. அடுத்து கிராம பஞ்சாயத்து பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். தசைச்சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறதுங்கிறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம். 52 அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் எனும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்வது மனித உரிமைகள் பாதுகாப்பு. அடுத்து 53 கேள்வி யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்குள் நுழைந்தார் 2 சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி. 54 வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எதுங்கிறாங்க ஆப்ஷன் டி மும்பை ஹை எண்ணெய் வயல். 55 கேள்வி மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல்நோக்கி விசையின் பெயர் என்கிறாங்க மிதப்பு விசை. 56 சிவநாடார் நாராயணமூர்த்தி அஜிம் பிரேம்ஜி இந்திரா நூய் இதுக்கு ஆன்சர் வந்து பி பிசிடிஏ. அடுத்து த கமாண்டர் இன் சீஃப் பாதுகாப்பு படைகள் தலைமை அதிகாரி யாருங்கிறாங்க ஆன்சர் வந்து இந்திய குடியரசு தலைவர். 58 பசுமை கார்பன் சாம்பல் கார்பன் நீல கார்பன் பழுப்பு கார்பன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டிசிபிஏ. அடுத்து வாக்கியம் 2 59 வாக்கியம் 1 நிதி ஆயோக் இது சிந்தனை குழுவாகும் பி இந்தியாவின் திட்ட குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. வாக்கியம் 2 நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கினை நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 இதில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவி சார் குறியீடு பெற்றுள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குத்துவிளக்கு. 61 மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஸ் அலை பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரேடியோ அலைகள். 62 மறைநீர் என்றால் என்ன ஆப்ஷன் டி மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் என்று அழைக்கப்படுகின்றது. 63 கேள்வி கீழ்கண்ட எந்த உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றன ஆப்ஷன் பி வைரஸ். 64 ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டியர். வாக்கியம் 1 கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்காண சுல்தானின் கூட்டுப்படை விஜயநகர அரசு தோற்கடித்தன வாக்கியம் 2 விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரத்தை சந்திரகிரிக்கு மாற்றியது வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே சரி. 66 எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கணும் டி -40°. 67 டாக்டர் முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஸ் புரட்சி தந்தை அழைக்கப்படுகிறார் வெண்மை புரட்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். 69 இந்தியாவுடனான வணிக உறவை நிறுவ முதல் ஐரோப்பிய நாட்டு வந்து போர்ச்சுகீசியர் ஆப்ஷன் ஏ. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஆப்ஷன் பி டிசம்பர் 1. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அது வந்து
வெப்ப குறைவு விகிதம் என்னால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும். வளிமண்டலத்தில் உயிராடுகளை குறுகிய பகுதியில் வேகமாக நடும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் எனப்படும். இதற்கான விடை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. 72 ஸ்டேட்மெண்ட், 1 ஸ்டேட்மெண்ட் இல்லை. சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். வாக்கியம் 2, மாநகராட்சி அடுத்த நிலையில் 1 லட்சத்து அதிகமான மக்கள் தொகையிலும் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர் ஊராட்சிகள் நகராட்சி எனப்படும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர்கள் மற்றும் வல்லுநர் கோ நம்மாழ்வார் வானகம் என்னலாம் அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கே நிறுவனம்னு கேட்குறாங்க. கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பு எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி. அடுத்து தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விதம்னு கேட்டிங்கன்னா கனடா, மலேசியா. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் மிகப்பாக காய்ச்சலுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காய்ச்சலுக்கு காரணம் வந்து ராலே ஒளிச்சிதழல். 76, விண்வெளியில் இருந்து விழும் விண்கற்களின் நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எதுங்கிறாங்க இடை அடுக்கு ஆப்ஷன் சி. 77, கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடிமை பெறும் வழிமுறை அல்லன்னு கேட்கறாங்க ஆப்ஷன் சொத்துரிமை பெறுவதன் மூலம் ஓகேங்களா. 78 ஸ்டேட்மெண்ட், 1 ஸ்டேட்மெண்ட், அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்ஃபர் டைஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளை உருவாக்கிறது. கடல்நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறது ஆப்ஷன் வந்து கூற்று, 1 மட்டும் சரி. 79 வந்து வாக்கியம் 1, வாக்கியம் 2. 44, செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2024 நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகள் ஒருவர் நடக்கும் போட்டியாகும் ஆப்ஷன் 1 மட்டும் சரி. 80வது கேள்வி, பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுங்கிறாங்க ஆப்ஷன் டி, சிவகங்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஜிகே முடியுது. அடுத்து சைக்காலஜி வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஆன்சர் கீதா ஓகேங்களா. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன மிஸ்டேக்னு சொல்லி அந்த கொஸ்டின் நம்பரோடு சேர்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.